ஸ்மூத்லாம் அப்படி ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இல்லை, சவுண்ட் கேட்க நல்லா இருக்குது. ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிஞ்சா 300ஓட வாக்ரண்ட் அண்ட் ரைட் ரிவ்யூ தான், அதோடய கீ தான். ஹெட்லைட் பார்த்தோன்னா இது அன்னையிலேருந்து இன்றைக்கி வர அதே ஒரு ஹேலஜன் செட்டப் தான். இது டியூன் ஹெட்லைட் செட்டப், இது நல்லா தான் இருக்குது. இந்த டியூன் ஹெட்லைட் செட்டப்புக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இது அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. இதோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இன்பில்ட்டாக இது உள்ளே வரும், ஆர்த்ரியில் இருக்கிற மாதிரி செப்பரேட் வெளியில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது, இன்பில்ட்டாக அந்த ஃபேரிங்லேயே வருது. அண்ட் சைடில் அந்த ஏபிஎஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, இது ரெண்டுமே டியூல் சேனல் ஏபிஎஸ் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. டியூன் சிலிண்டர், அந்த அவுட்ரு பைப்பெல்லாம் நல்லா விசிபிளாக தெரியுது, பட் அது நல்லா இருக்குது பார்க்க. அண்ட் ஸ்ட்ரைட் சைடில் வந்தோம்னா இது BS6 எடிஷன், மொத்தமாக இதுக்கு மூணு கலர்ஸ் இருக்குது, ஒன்று இது, இன்னொன்று பிளாக், இன்னொன்று க்ரீன் மாதிரி வரும். அண்ட் டேங் வந்து மெட்டல் இது தான், அது கொஞ்சம் வெயிட் இருக்கும் அது. அண்ட் சீட் நல்ல குஷனாக தான் இருக்குது, பில்லியன் வந்து சின்னதாக இருக்குது, அப்சல்யூட்லி ஸ்போர்ட்ஸ் பைக்னால் அப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர்ஸ்னால் MRF தான், ஃப்ரண்டில் வந்து 110x70 அண்ட் பின்னாடி வந்து 140x70. அண்ட் MRF இந்த ஒரு பவர்ஃபுல் பைக்குக்கு இது ஒரு நல்ல அடிஷ்னல் க்ரிப் கொடுக்கல, ஸோ பெட்டராக எடுத்த உடனே நீங்கள் வேறு டயர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் எக்ஸாஸ்ட்டு கூட பார்க்க நல்லா இருக்குது, குரோம் ஃபினிஷில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, என்னோடய எக்ஸாஸ்ட் டிப்பில் கூட அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு குரோம் இது மாதிரி. அண்ட் ரியர் செக்ஷனில் அண்ட் எல்லாமே ஹேலஜன் தான், அதில் இண்டிகேட்டர்ஸ் இன்பில்ட் அந்த மாதிரி இல்லை, இது பின்னாடி தனியாக வர்றது. அண்ட் இந்த இது வந்து நெஞ்சில் டிஃபால்ட்டாகவே வர்றது, இது டூரிங் போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த ஒரு செட்டப், பட் இது நம்ம நார்மலாக இந்த பைக்கில் வச்சு பார்க்கும்போது அந்த கம்பி பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு லுக்கு கொடுக்கல இதுக்கு. அண்ட் இதில் சாரி கட்டர் இருக்குது, அண்ட் எதுவுமே எடுத்து மாற்றலை, டிஃபால்ட்டாக என்னெல்லாம் வந்ததோ அதெல்லாம் அப்படியே இருக்குது இதில். பட் இதோட ஸ்டைலிங்கெல்லாம் சேம், முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். இதோட கலர் ஸ்கீம் மட்டும் அடிக்கடி ஒவ்வொரு தடவை அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் இது BS6 எமிஷன், அந்த அலாய்ஸ் கூட நல்ல டிசைனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் கவர் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்குது, இதில் வெளியிலேருந்து பார்த்தாலே உள்ள தெரியும் அதில். நிஞ்சா 300 இந்தியாவில் லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வர இதில் பெரிய டிசைன்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது டிசைன். கலர் ஸ்கீம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் கன்சோலெல்லாம் அப்படியே தான் இருக்குது, பார்த்தா தெரியும் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த பைக் வந்து BS6 எமிஷன் சேஞ்ச் ஆகி கொண்டு வந்தாங்க, பட் R3 இதில் இருந்து கொண்டு வரல. அண்ட் லெஃப்ட் சைட் கன்சோல் பார்த்தோம்னா இது வந்து ஹை பீம் லோ பீம், இது இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இது ஹார்ன். அண்ட் ரைட் சைடில் இது கில் ஸ்விட்ச் அண்ட் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட். அண்ட் கன்சோல் ஆன் பண்ணால் பார்ட் அனலாக் அண்ட் டிஜிட்டல் அந்த மீட்டர் தான். அண்ட் இதில் பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இப்படி நிறைய இல்லை, அது ஸ்பீடோ மீட்டர் அதில் இருக்குது, ஓடோ மீட்டர் அண்ட் ரெண்டு ட்ரிப் மீட்டர் அண்ட் அவ்வளோதான். அண்ட் கிளாக் இதில் இருக்குது, அண்ட் இது வந்து ஃபியூல் கேஜ், அண்ட் இது வந்து டேக்கோமீட்டர், அண்ட் மற்ற லைட்ஸ் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, இதில் கொஞ்சம் அந்த இதில் இருக்குது. அண்ட் இதில் சின்ன சின்ன அக்சசரிஸ் இதில் போட்டிருக்காங்க, கீழே ரேடியேட்டர் கார்டு பார்த்தா தெரியும் நிஞ்சான்னு எழுதியிருக்கு. அப்புறம் இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் அண்ட் ரியரில் வர்ற இந்த ஸ்பூல் போட்டிருக்காங்க, பேடக் ஸ்டாண்ட் போடும்போது ஈஸியாக இருக்கும் அது. ஆல்சோ இதில் மொபைல் ஹோல்டர் போபோவோடது, வேறு அப்படி எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, ஈவன் ஹசார்டுக்கு ரிலேட்டடான எதுவுமே கூட ஆட் பண்ணலை இதில். அண்ட் வண்டி ஆன் பண்ணுறேன், பேரலல் ட்வின் சிலிண்டர் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அண்ட் இதோட பவர் வந்து 39 BHP, ஓகே தான். பவர் டெலிவரி எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பயப்படுற மாதிரி இல்லை, ஒரு லீனியரான இது தான். இதோட ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி தான், நம்ம ரொம்ப பென் பண்ணியிருக்க தேவையில்லை, அப்ரைட் பொசிஷன் தான். சேம் R3 இருக்கிற அதே இது தான், R3 இதுக்கு தான் சரியான காம்படிஷன், அதுவும் பேரலல் டியூன், இதுவும் பேரலல் டியூன், அதுவும் ஜாப்பனீஸ், இதுவும் ஜாப்பனீஸ். R3 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் அதிகம். இதோட பிரேக்ஸ் வந்து சாஃப்ட் தான், நம்ம EBC பிரேக்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் கூட பிரேக்கிங் பவர் இம்ப்ரூவ் ஆகும் இல்லை. டயர் நேரமே சொன்னது தான், MRF தான் கொடுத்துருக்காங்க ஒரு 300cc பைக்கில். அண்ட் ஹைவேல நல்லா ஸ்பீடாக போவீங்க அப்படியெல்லாம் இருந்துன்னா பெட்டர், டயரை மாற்றுறது நல்லது. ஏன்னா MRF வந்து ஹை ஸ்பீடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது,
And இதோட சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சாஃப்டாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நார்மல் சிட்டி ரைடில் கரெக்டாக சூட் ஆகுது. வேறு இஷ்யூஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு பம்பி ரோட்ஸ்லையும் நமக்கு அந்த மாதிரி பெருசாக ஃபீல் ஆகலை. நல்ல ஸ்மூத்தாக அப்சர்வ் பண்ணி போகுது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒவ்வொரு ஹம்ப்லேயும் நம்ம பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஸ்பீடாக வந்துட்டோன்னா டெஃபினட்டாக கீழே தட்டுறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அண்ட் இதோட கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, சாஃப்ட் தான். அதில் எந்த ஃபால்ஸ் நியூட்ரல் அந்த மாதிரி எதுவுமே வரல. இது ரொம்ப நல்லா இருக்குமே நம்ம இதை பார்த்தா யமஹா R3 நல்லா இருக்குது. R3 நல்லா இருக்குதுன்னு நம்ம பார்த்தா அதுக்கு கூட காம்படிஷனாக இது வருது. ரெண்டு பைக்குமே நல்லா தான் இருக்குது. இப்போ மேஜிக் காட்ட போகிறேன். பேரலல் ட்வின் சிலிண்டரோட மேஜிக். ஸ்மூத்னா அப்படி ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு வைப்ரேஷன் இல்லை. சவுண்ட் கேட்க நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ பேரலல் ட்யூன் தான் வாங்கணும் அந்த மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போ R3 கூட சேலில் இல்லை. ஸோ உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணணும். அண்ட் சிட்டியில் நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது நம்ம தைஸு கீழே லைட்டாக ஹீட்டு ஃபீல் ஆகுது. அண்ட் அது R3 இருக்கிற மாதிரி ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி ஹீட் இல்லை. ஓகே தான், மேனேஜபிள். அண்ட் 300cc இன்ஜின் ரெட் லைன் அதிகமாக இருக்கிற பைக் இது தான். 13,000 இருக்குது. R3 கூட 12,500 ரெட் லைன் இதாகும். இதில் 13,000 எக்ஸ்ட்ரா ஒரு 500 RPM இருக்குது. அது ஹைவேயில் போகும்போது இது நல்லா தெரியும், போய்கிட்டே இருக்கும் அது. அண்ட் இதில் வேறு டெக்னாலஜிஸ்னால் அப்படி எதுவுமே இல்லை. ஸ்லிப்பர் கிளச் மட்டும்தான் இருக்குது. அது எதுக்குன்னா அண்ட் ஹார்ஷாக நம்ம கியர் ரவுண்ட் பண்ணும்போது அண்ட் ரியர் வீல் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் ரொம்ப மைன்யூட்டாக நம்ம பார்த்தோன்னா R3 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட் அதிகம். ப்ளஸ் பவர் டெலிவரி வந்து R3 கம்பேர் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் லீனியராக இருக்கும். பட் அதுக்கு போர் இல்லை. ஹைவேயில் போகும்போது இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சேம் அஸ் அதே R3 மாதிரி தான். பட் ஸ்டார்டிங் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சின்னதாக டிலே இருக்கும். பட் போக போக அது வந்துடும். ஏன்னா ட்யூன் சிலிண்டர் ஆனதுனால இது போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது. அண்ட் அதை தாண்டி பெரிய நெகட்டிவ் சொன்ன மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் நான் இப்போ சொன்ன நெகட்டிவ்ஸ் கூட இப்போ பைக் வாங்கக்கூடாது அந்த மாதிரின்னு நெகட்டிவ்ஸ் இல்லை. பட் ஓகே, நம்மளால் மேனேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை ஓட்டி ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் ஓட்டுறேன் இதை. அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஜின் கொஞ்சம் கூட ரீடிஃபைன் பண்ணி கொஞ்சம் கூட நல்லா இருக்குது. இதோட ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஆப்வியஸ்லி எல்லா வண்டியில் இருக்க மாதிரி தான், 1000 km. அதோட ப்ரைஸ் வந்து 6500 வந்துருச்சு இதுக்கு. அண்ட் செகண்ட் சர்வீஸ் வந்து 5000 to 6000 km. அதோட ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் இதே மாதிரி தான் வரும். அண்ட் இந்த பைக் வந்து தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் தான் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்கேஸ் நம்ம அங்கேருந்து பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வேறு திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துல இருந்தோம்னா இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா இவங்க எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா எப்போயாவது சர்வீஸ் கேம்பெயின் ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த டைமில் இவங்க ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் போய் அங்கே இருக்க எல்லா ஓனர்ஸையும் இன்வைட் பண்ணி அப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா நமக்கு ஷோரூமில் கொடுத்து தான் சர்வீஸ் பண்ணுறோன்னா கஷ்டம்தான். எல்லா தடவையும் அங்கே போயிட்டு வரணும். இல்லைனா பக்கத்தில் ஏதாவது நல்ல மெக்கானிக் ஷாப் இருந்ததுன்னா அங்கேயே நமக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம். பட் இது வாரண்டியில் கிளைம் ஆகாது. இதோட ஆன்ரோட் ப்ரைஸின் கன்னியாகுமரி வந்து 3.86 lakhs வருது. அண்ட் RTO சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்து 3.90 பக்கத்தில் வந்துடும். அண்ட் இந்த டெக்கரேட் எதுக்கு பண்ணியிருக்குன்னா ஆக்சுவலி இது புது பைக்கு. 2000 கூட இது ரன் ஆகலை. அரௌண்ட் 1600 ரேஞ்சில் தான் ரன் ஆகிருக்கு. அதனால தான் இது அப்படியே வச்சுருக்காங்க இதில். அண்ட் NH47 ஒரு பைக் அக்சசரிஸ் ஷாப் இருக்குது சிராயங்குழியில். அண்ட் அவங்களோட கேர் ஆஃபில் தான் எனக்கு இந்த பைக் ஓனரை தெரிய வந்தது. அண்ட் கூடஸ் டு த ஓனர், ஒரு புது பைக்கு அரௌண்ட் 1650 தான் ரன் ஆகிருக்கு. அண்ட் இதை ரிவ்யூ பண்ண கேட்ட உடனே எந்த இஷ்யூஸும் இல்லாமல் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. இதில் ஆட் பண்ணிட்டு அக்சசரிஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணும், அப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்துன்னா நீங்கள் ஓனரை காண்டாக்ட் பண்ணால் போதும். நான் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். RPM கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக அந்த சவுண்ட் அப்படி கேட்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷோ சம் லவ். See you in the next video. Until then, bye bye.